ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நவராத்திரிக்கு என்ன மாதிரி கிஃப்ட்டு கொடுக்கலாம், அப்புறம் எப்படி டெக்கரேஷன் பண்ணலாம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இந்த ஷாப்பில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 ரூபீஸ்லே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபீஸ் சொன்னார். இதுவும் குங்குமம் கொடுக்குற மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாரு. நிறைய தோரணம், நிறைய கிஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் சாமிக்கு அலங்காரம் பண்ணுறது, இதெல்லாம் அந்த பிளேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் அந்த மாதிரி சீமந்தம் அந்த வந்து டெக்கரேஷன் பண்ணுவாங்க இல்லைங்களா, பழம்லாம் வச்சு அது ட்ரெண்டிங்காக வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ். இந்த தட்டு ட்ரே மாதிரியே அவ்வளோ நிறையா இருந்தது. அப்புறம் தோரணம் பார்த்திங்கன்னா இது வந்து ஹோல்சேல் கடை, நீங்கள் சிங்கிள்ஸ் பீஸ் கூட பண்ணிக்கலாம். இந்த த்ரெட் ஒர்க்லாம் வந்து ஓனாகவே நீங்கள் ஒரு க்ரியேட்டிவாக இருந்தீங்கன்னா அதுக்காக வச்சுருக்காங்க இந்த த்ரெட் ஒர்க்லாம். நீங்களாகவே ஓனாக கூட சில பேர் பண்ணுறாங்க தோரணம்லாம், அவங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் இது பண்ணலாம், வாங்கிக்கலாம். மொத்தமாக பல்க் பண்ணி நீங்களே ஆன்லைனில் இல்லை இந்த மாதிரி வியாபாரம் வீட்லேயே வச்சு பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். இது எல்லாமே பாருங்கள் கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான். இது வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபீஸ், அப்புறம் 50, அந்த பெரிய தட்டு வந்து பார்த்திங்கன்னா 70, அந்த மாதிரி ரேஞ்செலாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது, குவாலிட்டியும் நல்லா இருந்தது. அவர் வந்து வாட்ஸ்அப் நம்பரு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அவர் வந்து ஏற்கனவே வந்து இந்தியா ஃபாரின்கெலாம் வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் போய் அவருக்கு எனக்கு ஓனாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு, இந்த மாதிரி பிளேட்டெல்லாம்னா கூட அவரே அழகாக க்ரியேட் பண்ணி பண்ணி கொடுக்குறாரு. ஏன்னா அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு லேடிக்கு அனுப்பியிருக்காராம், எத்தனை பீஸ் வேணால் ரெடி பண்ணி அனுப்புவேன்னாரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாமியை மேலே வச்சுட்டு டெக்கரேஷன் பண்ணுறது அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய, இதோட காஸ்ட்லியாகவே போச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த பக்கம் குங்குமம், அந்த பக்கம் மஞ்சள், அந்த மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தார். 50 தான் சொன்னார் அது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் டெக்கரேஷனுக்கு தான். இதை நம்ம ஓன் க்ரியேட்டிவாக எந்த மாதிரி வேணால் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நம்ம சாமியும் நடுவில் வைக்கலாம்னு சொன்னார். இல்லை நீங்கள் ஓன் க்ரியேட்டராக பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இதிலே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70 80 அதுக்கு மேலே 200 மேலே கூட வச்சுருக்காரு. இதில் வந்து நீங்கள் தனியாக சாமியும் வைக்கலாம், டெக்கரேஷன் ஐட்டமும் வைக்கலாம், நட்ஸு அந்த மாதிரிலாம் அழகாக வேர் பண்ணலாம். இல்லை மாங்காய் இருந்தது, அப்புறம் மாங்காய் மாதிரி டிசைனில் இதே மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீபத்தில் அழகாக இருந்தது, பர்பிள் கலரில். ஒவ்வொரு கலெக்ஷனுமே நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வேறு எங்கேயா இருந்தாலும் அவர் ஆன்லைனில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. நிறைய பாக்ஸ் ஐட்டம் இது கூட பாருங்கள், சூப்பராக இருந்தது. இதெல்லாம் வந்து நட்ஸு பாக்ஸுன்னு சொன்னார். நம்ம மல்டிப்பில் போடுவோம்ல நட்ஸு, அந்த மாதிரி அழகாக இருந்தது. ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது, அதாவது குவாலிட்டிக்கு ஏற்றது தான். அது 250 என்னவோ தான் சொன்னாரா, 450 சொன்னார், 450 சொன்னாருங்க. ரொம்ப நல்லா இருந்தது, குவாலிட்டிலாம் நல்லா இருந்தது. இது பாருங்கள் வெறும் 70 தான் சொன்னார். இது எல்லாமே நட்ஸு, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி நம்ம வச்சு பேக் பண்ணி அழகாக இதை தட்டு வரிசைக்கெலாம் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குங்குமம் வச்சு அழகாக டெக்கரேஷன் வரவங்களுக்குலாம் குங்குமம் வச்சு கொடுப்போம். இப்போ வந்து நவராத்திரிக்கே கிஃப்ட் ஐட்டம் கொடுத்து குங்குமம் வச்சு அவங்கள கொலு பார்க்குற வரவங்களுக்கு கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த டெக்கரேஷனு நம்ம எவ்வளோ அதிகமாக போகிறோமோ அந்த ரேட்டு வரைக்கும் வச்சுருக்காரு. இது கூட எவ்வளோ சொன்னார், 450 சொன்னாருங்க. ரொம்ப டெக்கரேஷன் அதிகமாக இருந்தது, குங்குமம் மஞ்சள் வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஒர்க், அதாவது நம்ம ஒர்க்கு சாரீ ஒர்க்காகவும் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து இந்த ஹேண்ட் ஒர்க்கு இந்த ஹோமுக்கெலாம் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். அது வந்து அவ்வளோ பெரிய பண்டில், அது 180 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா தோரணத்தில் இல்லாத கலெக்ஷனே இல்லை அவங்க வீட்டில், அவங்க கடையில். ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 120 1000 இருக்குங்க. ரொம்ப மேலே இருக்கிறதுலாம் வந்து 350 தான்.
நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. 350 அந்த மாதிரி ரேஞ்சில். இந்த கிளி அதோட அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிலது மட்டும் எனக்கு ரேட் இருக்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன், சிலதெல்லாம் வந்து எனக்கு ரேட்டு தெரியல. சிலது ரேட்டு மட்டும்தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு, இது ஒரு ஹோல்சேல் கடையில், நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அவரை போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவார். நீங்கள் போயிட்டு உங்களுக்கு பல்காக வேணாலும் சிங்கிள் பீஸ் வேணாலும் நீங்கள் அவர்கிட்ட சேட் பண்ணுங்கள், அவர் ரிப்ளை பண்ணுவார். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருந்தது. இது 1000 ருபீஸ் சொன்னார், சாரி சாரி 900 சொன்னார். இதுவும் வந்து சூப்பராக இருந்தது. கீழே வந்து அந்த ஜிமிக்கியோட ஹைலைட்டாக வருது தான் ரொம்ப நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா நம்ம பெரிய ஆர்ச்சு, வீட்டில் வந்து பெரிய ஆர்ச்சு ஸ்க்ரீன் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேர் பண்ணலாம். இது வந்து 450 சொன்னார். இது எல்லாமே 450 தான். இது மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அங்கே போயும் பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் நல்லா பொறுமையாக எடுத்து காட்டி அழகாக சொல்கிறாருங்க. உண்மையாக நான் அந்த வீடியோக்காக சொல்ல, அவர் பொறுமையாக அழகாக வீடியோக்காக, சாரி வீடியோக்காக சொல்லலை, அவர் அவ்வளோ பொறுமையான கேரக்டர். நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் ரிப் பண்ணுவார். அதே மாதிரி அவரே ஓனாக க்ரியேட் பண்ணுறாரு ஒரு தட்டை, அந்த டெக்கரேஷன் பண்ணி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த தட்டில் வந்து டெக்கரேஷன் பண்ணி பிள்ளையார் வேணும் அந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தார். இது பாருங்கள், எல்லாமே கையில் பண்ண தோரணங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா 350, ஏன்னா ஹேண்ட்மேடு இது, அதனாலே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கு, நீங்கள் திருப்பி திருப்பி வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தோரணம் வந்து சொன்னார் ஒரே பீஸு 900 ருபீஸ் சொன்னார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நம்ம என்ட்ரன்ஸில் மாட்டினா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கிளிப்பு மாதிரி கூட வச்சுருக்காரு, நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரு, 70 ருபீஸ் தான் சொன்னார். இதுவும் நல்ல குவாலிட்டியாக இருந்தது. இதுவும் ஒரு தோரணம் மாதிரி தான், கிராண்டாக, அதாவது சிம்பிள்லேருந்து கிராண்டாக வரைக்கும் வச்சுருக்காரு. மேலெலாம் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஒர்க்கு. நீங்கள் ஓனாக க்ரியேட்டிவாக ஏதாவது ஒரு பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஷாப்லேயும் விசிட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து சாரீ கவர், ஜுவல்லரி கவர்ஸ் அந்த மாதிரியும் வச்சுருக்காரு. ஹை குவாலிட்டிலேருந்து சாரீ கவர், லோ குவாலிட்டி வரைக்கும் வச்சுருக்காரு. இது பார்த்திங்கன்னா இதுவும் தட்டு வரிசை, அந்த டெக்கரேஷன் பண்ணுற மாதிரினா நம்ம குழுவில் வந்து அழகாக டெக்கரேஷன் பண்ணலாம். ஒரு 4-5 பொருளை வைக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸு, பழம் அந்த மாதிரி ஒரே தட்டு கூட வாங்கி நம்ம அழகாக பண்ணலாம். அந்த தட்டு மேலே ஒட்டுறதுக்கு அவ்வளோ ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தார். இது பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் தான் இந்த ஒரு பேக்கு. அந்த தட்டு மேலே இதை ஒட்டு வாங்கலாம் ரொம்ப கிராண்டாக வரத்துக்கு. அது பக்கம், அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி ஃப்ளவர்ஸு, அதில் 100 பீஸும் இல்லை 50 பீஸோ ஏதோ சொன்னார். ஆனால் அது 150 அந்த பேக்கெட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் தட்டில் ஓட்டுறது, கார்னர் கார்னரில் 4 பீஸ் ஓட்டலாம், இல்லை ஒரே பீஸ் ஓட்டலாம், உங்களோட க்ரியேட்டிவ் தான். ஆனால் இது தனித்தனியாக கிடைக்குது. மினிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ்லேருந்து அதுக்கு ரேஞ்ச் அதிகமாக போயிட்டே இருக்குது. இது ரொம்ப நல்லா இருந்தது, சிம்பிளாக அண்ட் லுக்காக இருந்தது. இது ரொம்ப கிராண்டாக இருந்தது, 50 சொன்னார் இதை. இது என்னதுன்னு நான் கேட்டேன், இது என்ன நம்ம செயின் மாதிரிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க இது வந்து கல்யாணத்துக்கு வேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். கல்யாணம் அப்புறம் இந்த மாதிரி ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கெலாம் இந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டு வராங்க. நம்ம நார்மலாக போகிறதுக்குல ஒரு மாதிரி கல்யாணத்துக்கும் இந்த மாதிரி ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கும் கேட்டு வராங்களாம். இது வந்து பார்த்திங்கன்னா 15 ருபீஸ்லேருந்து 20-30 வரைக்கும் வச்சுருக்காரு. இதிலே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காரு. அந்த பாக்ஸில் வேர் அந்த பாக்ஸில் அப்படியே செட்டாக காட்டுறாரு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.